புதுக்கணம் பதினேழாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 15 முதல் 24 மற்றும் 30 முதல் 34 மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்டு யோசுவா மோசேயை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்த பொழுது கன்றுக்குட்டியும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவாக பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவரே நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேவுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன் அவர்களிடம் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள் இப்பொழுது நான் மலையேறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்கு நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள் இப்பொழுதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையே நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசேவிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்பொழுதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்லுவார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 31 முதல் 35 முடிய இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறோர் உண்மை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் பொழுது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறோர் உவமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமை வாயிலாக உரைத்தார் உவமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன் உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்